பொன்ராமன்ஜி போகிறாங்க அப்படிங்கிறது மதியம் தெரியும்னு சொன்னாங்க அம்மா. மதியம் இல்லை இல்லை, சாயந்தரம் தான் தெரியும் எனக்கெல்லாம். டீச்சர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, இன்சார்ஜாக இருக்கீங்க, இது கூட தெரியாதானு. சத்தியமாக தெரியாது, எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. ஜிகிட்டே கேட்டப்ப சொன்னாங்க, எனக்கு 2 மாதம் முன்னாடியே தெரியுமா. நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடி கூட அந்த 9th பீரியடுக்கு அவ்வளோ விலாவரியாக அவ்வளோ கேட்டிருக்காங்க டீட்டெயில்ஸ். அது என்னமோ தெரியல பொன்ராமன்ஜி, எனக்கு 3 வருஷ காலமாக ஒரே தகவல் தான். சுமித்ரா மேம் சொல்லுவாங்க, சரிம்மா அப்படிம்பாங்க. உமாமகேஸ்வரி சொல்கிறப்ப கேட்பாங்க, என்னது அப்படிம்பாங்க. அதுலேயும் எனக்கு கொஞ்சம் நடுங்கி போயிடும். என்னை ரொம்ப கைட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயம். அவரை ஜி பற்றி நாங்கள் பேசுகிற விஷயம் என்னென்னா, இப்போ வந்து அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பேத்தியெல்லாம் இருக்காங்க, அப்பப்போ வருவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவரோட லைஃப் ஃபுல்லாக இந்த பீரியடு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ வந்து அவர் ஃபேமிலி பார்த்துக்கிறாரு. ஒய்ஃபுக்கு வந்து தேவையான ஹெல்ப் பண்ணுறாங்க, ஈவினிங் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு நேரம் இருக்குது இப்போது. ஆனால் அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இவர் இப்போ ஃபேமிலி பார்த்துக்கிறாரு ஜின்னு சொல்கிறோம். ஏன்னா எந்த கோயிலில் பார்த்தாலும் இவரை பார்க்கலாம், எங்கே வேணால் பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இப்போ இருக்காருன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மாதிரி இருக்கப்போ அவர் 1 நிமிஷம் கூட ஃபேமிலி பார்த்துருக்க மாட்டார். அதனோட பலன் தான் இப்போ அது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நாங்கள் இன்சார்ஜஸ் தான் பேசிப்போம். அவ்வளோ சின்சியராக இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஃபேமிலி அந்த அம்மா மட்டும்தான் ரன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாக்கா கண்டிப்பாக ஃப்யூச்சர் எண்டு தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல எல்லாருக்கும். அது வந்து ஜிக்கு கிடச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் கூட அதே மாதிரி லைஃப் கிடைக்கணும். அதுக்கு வந்து கடவுள்கிட்ட நீங்கள் தான் ஜி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே உண்மையிலே நாங்கள் கடைபிடிப்போம் ஜி. அந்த வளைவு நெளிவு இல்லாது தப்புனா தப்பு தான் சொல்லுவாங்க. பிளாக்னா பிளாக் தான், ஒயிட்னா ஒயிட் தான், எனக்கு எதுவும் பயம் இல்லாமா அப்படிம்பாங்க. அந்த கர்ஸ் வந்து ஜிகிட்டேருந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். தேங்க்யூ ஜி, நாங்கள் லைஃப்பில் கடைபிடிப்போம். அடுத்தது அமிர்தவள்ளி மேம். எல்லாருமே இந்த ஹிந்தி டிபார்ட்மெண்ட் வந்தப்பெல்லாம் பொன்ராமன் ஜியவே மறந்துட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரீச்சே ஆகலை. உண்மை தான் அது. அமிர்தவள்ளி மேம் மட்டும் பேசிட்டு பேசிட்டு போயிட்டாங்க. அமிர்தவள்ளி மேம் அதை பண்ணாங்க, அமிர்தவள்ளி மேம் இதை பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க தான். அமிர்தவள்ளி மேம் ஏன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, பின்னாடி மல்லிநாதன் சார்னு ஒரு சப்போர்ட் இருந்தது, அதனால பண்ணாங்க. அவர் சான்ஸே கிடையாது, அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருமே நல்லா என்னென்ன அவங்க குழந்தைங்க எல்லாமே சொன்னாங்க, அவங்க எப்படி பாடம் நடத்துவாங்க எல்லாமே சொன்னாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு பர்சனல் விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு சர்வெண்ட் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு வந்து அவங்க 4 பிள்ளைங்களும், 3 பொம்பளை பிள்ளை 1 பையன். அவங்க ஹஸ்பண்ட் 4 பொம்பளை பிள்ளைங்க பிறந்து அந்த 4 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாராம். அவங்க வந்து இவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 2 குழந்தைங்க 1 வருஷத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு 2 பேரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்பவே அதை வந்து நெகிழ்ச்சியாக சொன்னாங்க. இப்போ என்னன்னா, இவங்க போகிறாங்கன்னு மிஸ் பண்ணுறாங்க. இவங்க இருந்தால் எனக்கு இன்னும் 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, அதை இவங்களே கூட எனக்கு அடைச்சி தருவாங்க, ஆனால் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. மல்லிநாதன் சார் சொல்லும்போது பக்கத்து வீட்டில் வந்து பிரைட் அகாடமியில் மேடம் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் மேடம் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னோட குரு அப்படிம்பாங்க. பொதுவாக இந்த தலைமைத்துவத்தில் இருக்கவங்க வந்து நமக்கு அடுத்து உள்ளவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி நம்ம ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா என்னோட குரு சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தவங்களை உருவாக்குற தன்மை மேடம்கிட்டையும் இருக்குது, சார்கிட்டே இருக்குது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணமும் இருக்குது, ஆன்மீக துறையிலையும் நாட்டம் இருக்குது. அங்கே 2 பேருமே இன்னைக்கு வரலும் நாம் எல்லாருமே இவங்களை மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா, ஒன்றுதில் கூட அவங்களுக்கு சின்ன வருத்தமே இல்லை. இங்கே வந்து சந்தோஷமாக இருக்காங்க, இங்கே வந்து பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் அந்தளவுக்கு இருக்குது. தேங்க்யூ சார் மேடம், எங்களுக்கு பண்ணதுக்கு நீங்கள் தான் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ.